இன்றைய முக்கிய செய்திகள். கொரோனாவுக்கு முதலாவது ஊசியில்லா பிளாஸ்மா தடுப்பு மருந்து இந்தியாவில் அடுத்த மாதம் அறிமுகம். கடும் கட்டுப்பாடுகளுடன் நடைபெற்ற நீட் தேர்வு, தமிழகத்துக்கு நிரந்தர விலக்கு பெற நாளை மசோதா நிறைவேற்றம். தொடக்க பள்ளிகளை திறக்க தமிழக அரசு தீவிரம், 15ஆம் தேதி அறிக்கை அளிக்கப்படும் என அறிவிப்பு. 25 ஆண்டுகளாக மின்சாரம் இல்லாமல் தவிக்கும் கிராமம், மெழுகுவர்த்தி டார்ச் லைட் உதவியுடன் வாழ்க்கை நடத்தும் அவலம். வணக்கம். வணக்கம். ஊசி இல்லா கரோனா தடுப்பூசி அடுத்த மாதம் இந்தியாவில் அறிமுகமாக உள்ளது. இந்தியாவில் கரோனா வைரஸ் தொற்று தொடர்ந்து குறைந்து வருகிறது. கடந்த 24 மணி நேரத்தில் புதிதாக 28,591 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். 338 நோயாளிகள் உயிரிழந்துள்ளனர். சிகிச்சை பெறுவோர் எண்ணிக்கை 384,921 குறைந்துள்ளது. கரோனா பரவலை தடுக்க பல்வேறு நடவடிக்கைகளை மத்திய மாநில அரசுகள் தொடர்ந்து எடுத்து வருகின்றன. இந்நிலையில் ஜைடஸ் கேடிலா நிறுவனத்தின் ஊசி இல்லாத கரோனா தடுப்பூசியான ஜைகோவ் டி மருந்து அடுத்த மாதம் முதல் வாரத்தில் இந்தியாவில் அறிமுகமாக உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த மாத மத்தியிலிருந்து தடுப்பூசி விநியோகம் ஆரம்பமாகும் என்றும் அடுத்த மாதம் முதல் வாரத்தில் கிடைக்க தொடங்கும் என்றும் நிறுவனத்தின் மேலாண் இயக்குநர் திரு ஷர்வில் பட்டேல் கூறியுள்ளார். முதலில் மாதத்திற்கு 1 கோடி தடுப்பூசிகளும், பிறகு தயாரிப்பு இலக்கை அதிகரித்து மாதத்திற்கு 4 கோடி முதல் 5 கோடி வரை தடுப்பூசிகளும் விநியோகிக்கப்படும் என்று அவர் தெரிவித்தார். ஊசி மூலம் செலுத்தாமல் தோல் பகுதியில் ஹைப்போடெர்மிக் ஊசி மூலம் அதிர்வலைகள், வாயுக்களின் அழுத்தம், மின்முனை மூலம் இந்த மருந்து செலுத்தப்படும். மத்திய அரசின் உயிரி தொழில்நுட்பத்துறையின் கீழ் வரும் உயிர் தொழில்நுட்பம் தொழில் ஆராய்ச்சி உதவிக்குழுவின் உதவியுடன் ஜைடஸ் கேடிலா தயாரித்துள்ள இந்த மருந்து உலகிலேயே கரோனாவுக்கு முதலாவது பிளாஸ்மா டிஎன்ஏ தடுப்பூசியாகும். 12 முதல் 18 வயது வரையானவர்களுக்காக தயாரிக்கப்பட்ட இந்த தடுப்பு மருந்து 3 டோஸ்களை கொண்டது. இதை 28 மற்றும் 56 நாட்கள் இடைவெளியில் செலுத்த வேண்டும். ஜைகோவ் டி தடுப்பூசியை அவசர காலத்திற்கு பயன்படுத்த கடந்த மாதம் 20ஆம் தேதி இந்திய மருந்து கட்டுப்பாட்டு அமைப்பு அனுமதி வழங்கியது. நாடு முழுவதும் நீட் தேர்வு நடைபெற்ற நிலையில் தமிழக மாணவர்கள் நீட் தேர்விலிருந்து நிரந்தர விலக்கு பெறுவதற்கான மசோதா சட்டப்பேரவையில் நாளை நிறைவேறும் என்று முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். மருத்துவம் மற்றும் பல் மருத்துவ படிப்பில் சேருவதற்கான நீட் தேர்வை இன்று நாடு முழுவதும் 16 லட்சம் பேரும், தமிழகத்தில் 110,000 பேரும் எழுதினர். சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், கோவை, கடலூர், மதுரை உள்ளிட்ட 18 நகரங்களில் 224 மையங்களில் இந்த தேர்வு நடைபெற்றது. வழக்கமான பரிசோதனைகளுக்கு பிறகு மாணவ மாணவிகள் தேர்வு மையத்திற்குள் அனுமதிக்கப்பட்டனர். பயாலஜி ஈஸியாக தான் இருந்தது, ஃபிசிக்ஸும் ஈஸியாக தான், கெமிஸ்ட்ரி தான் கொஞ்சம் டஃப்பாக இருந்தது. 200 questions இருந்தது. ஆப்ஷன்ஸ்லாம் இதுவாக ஈஸியாக தான் இருந்ததுன்னா 35 மட்டும் சாய்ஸில் சொன்னாங்க, மீதி 15 இருந்தது, அதில் 10 எழுத சொன்னாங்க. ஈஸியாக தான் இருந்தது. பேப்பர் லைட்டாக டஃப்பாக இருந்தது பட் ஈஸியாக இருந்தது. நான் நியர்லி 120 questions அட்டன் பண்ணியிருக்கேன். ரிசல்ட் நல்லா வரும்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குறேன். எங்களுக்கு வந்து ரெடியூஸ் சிலபஸ் ப்ளஸ் வந்து இம்பார்ட்டன்ட் க்வெஷ்சன்ஸ் மட்டும் எக்ஸாமை பேஸ் பண்ணி டீச் பண்ணதுனால எக்ஸாமுக்கு கொஞ்சம் ஹேண்டில் பண்ண டஃப்பாக தான் இருந்தது. பட் NCERT புக்கை பேஸ் பண்ணி தான் அதில் நிறைய க்வெஷ்சன்ஸ் இருந்தது. இந்த முறை வினாத்தாளில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. மொத்தமுள்ள 720 மதிப்பெண்களுக்கு இயற்பியல், வேதியியல், தாவரவியல் மற்றும் விலங்கியல் பாடங்களில் தலா 50 கேள்விகள் இடம்பெற்றன. முதல் பிரிவில் அனைத்து கேள்விகளுக்கும், இரண்டாவது பிரிவில் 15 கேள்விகளில் 10க்கும் மட்டும் பதிலளித்தால் போதும். சரியான விடைக்கு தலா 4 மதிப்பெண்கள் வழங்கப்படும் என்றும், தவறான விடைக்கு 1 மதிப்பெண் கழிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே நீட் தேர்வுக்கு அஞ்சி சேலம் மாவட்டம் மேட்டூர் அருகே கூளையூரைச் சேர்ந்த தனுஷ் என்ற மாணவர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். இவர் 2 முறை தேர்வு எழுதி தோல்வி அடைந்ததால் இந்த முறையும் தோல்வி அடைந்து விடுவோம் என எண்ணி தற்கொலை செய்து கொண்டதாக கூறப்படுகிறது. அவரது உடலுக்கு அமைச்சர்கள் திரு மகேஷ் பொய்யாமொழி, திரு ரகுபதி, திரு மெய்யநாதன், MLA திரு உதயநிதி ஆகியோர் அஞ்சலி செலுத்தி பெற்றோருக்கு ஆறுதல் கூறினர். பின்னர் திமுக சார்பில் 10 லட்சம் ரூபாய் நிதியுதவி அளிக்கப்பட்டது. மாணவர் தனுஷ் மரணத்திற்கு இரங்கல் தெரிவித்து அறிக்கை வெளியிட்டுள்ள முதலமைச்சர் திரு ஸ்டாலின், நீட் தேர்விலிருந்து நிரந்தர விலக்கு பெறுவதற்கான மசோதா நாளை சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்படும் என்று கூறியுள்ளார். நீட் தேர்வில் முறைகேடு, கேள்வித்தாள் லீக், ஆள்மாறாட்டம் உள்ளிட்ட பல்வேறு மோசடிகளும், மாணவ மாணவிகளின் தற்கொலைகளும் ஒன்றிய அரசின் மனதை மாற்றவில்லை என்பது கல்வி மாநில பட்டியலுக்கு வந்தே தீர வேண்டும் என்ற அவசியத்தை வலுவடைய செய்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். ஒன்றிய அரசின் அலட்சியமும் பிடிவாதமும் தான் மாணவர்களின் உயிரிழப்புக்கு காரணம் என்று குற்றம் சாட்டியுள்ள திரு ஸ்டாலின், நீட் தேர்வை ஒன்றிய அரசு நீக்கும் வரை சட்ட போராட்டம் தொடரும் என்று தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் தொடக்க மற்றும் நடுநிலை பள்ளிகளை திறப்பது குறித்து வரும் 15ஆம் தேதி அரசுக்கு அறிக்கை அளிக்க உள்ளதாக அமைச்சர் திரு மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்துள்ளார்.
கரோனா பரவல் காரணமாக 1.5 ஆண்டுகளாக நாடு முழுவதும் பள்ளிகள் மூடப்பட்டு ஆன்லைன் முறையில் பாடங்கள் நடத்தப்பட்டு வருகின்றன. தமிழகத்தில் தொற்று குறைந்ததை அடுத்து கடந்த 1ஆம் தேதி முதல் பள்ளிகள் திறக்கப்பட்டு 9 முதல் 12 வரையிலான வகுப்புகள் நடத்தப்பட்டு வருகின்றன. கல்லூரிகளும் திறக்கப்பட்டுள்ளன. மாணவர்களின் வருகையை பொறுத்து தொடக்கப்பள்ளி மற்றும் நடுநிலைப் பள்ளிகள் திறக்கப்படும் என அரசு தெரிவித்திருந்த நிலையில் அது தொடர்பான அறிக்கை வரும் 15ஆம் தேதி சமர்ப்பிக்கப்பட உள்ளதாக அமைச்சர் திரு மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்துள்ளார். திருச்சியில் நியாய விலைக்கடை கட்டடத்தை திறந்து வைத்து பொதுமக்களுக்கு பொருட்களை வழங்கிய பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாணவர்களின் நலன் கருதி தொடக்க மற்றும் நடுநிலைப் பள்ளிகளை திறப்பது குறித்து முடிவெடுக்கப்படும் என்றார். 15ஆம் தேதிக்கு பிறகு அதை பற்றி பேசலான்னு அதிகாரிகள் மட்டத்தில் பேசியிருக்கோம். நாங்கள் 15ஆம் தேதிக்கு பிறகு நாங்கள் இந்த ரிப்போர்ட் கொடுப்போம். இவ்வளோ நேரம் எவ்வளோ நடந்திருக்கு, என்ன போயிட்டுருக்கு, எத்தனை பேர் வருகை தந்திருக்கிறவங்கெல்லாம் சொல்லுவோம். நாங்கள் பேஸ்ட் ஆன் தட் மாநில முதலமைச்சர் எப்படி எங்களுக்கு அறிவுறுத்தி சொல்கிறாரோ அதுக்கு பேஸ்ட் ஆன் தட் நாங்கள் முடிவெடுப்போம். கடந்த 10 நாட்களாக பள்ளிக்கு வரும் மாணவர்களின் நடவடிக்கைகள் கண்காணிக்கப்பட்டு வருவதாக கூறிய அமைச்சர், கரோனா பரவலால் அவர்கள் எந்த நிலையிலும் பாதிக்கக்கூடாது என்பதில் அரசு கவனமாக உள்ளது என தெரிவித்தார். மாணவர்களின் நலன் காக்க உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். தமிழகம் முழுவதும் மெகா முகாம்கள் மூலம் கொரோனா தடுப்பூசி செலுத்தும் பணி நடைபெற்று வருகிறது. 18 வயதுக்கு மேற்பட்ட அனைவரும் பயன்பெறும் வகையில் இன்று தமிழகத்தில் 40,000 மையங்களில் 20 லட்சத்திற்கும் மேற்பட்டோருக்கு தடுப்பூசி போட முடிவு செய்யப்பட்டுள்ளது. காலை 7 மணிக்கு தொடங்கிய மெகா தடுப்பூசி முகாம்கள் இரவு 7 மணி வரை நடைபெற உள்ளன. நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக கண்டறியப்பட்ட சென்னை, கோவை, ஈரோடு, திருப்பூர், செங்கல்பட்டு, தஞ்சை உள்ளிட்ட மாவட்டங்களில் கூடுதலாக தடுப்பூசி செலுத்த இலக்கு நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. மதுரை, கோவை, கரூர், விருதுநகர், நெல்லை, தூத்துக்குடி உள்ளிட்ட பல இடங்களில் முகாம்களில் திரண்ட மக்கள் ஆர்வத்துடன் தடுப்பூசி போட்டுக் கொண்டனர். முகாமுக்கு வந்து தடுப்பூசி போடுறதுக்கோசரம் வந்திருக்கிறேன் சார். எங்கள் பொண்ணுக்கு 19 வயசு 2வது ஊசி போட வந்துக்கிறோம். பையனுக்கும் 21 வயசு 2வது ஊசி போட்டிருக்கோம். நானும் எனது கணவர்லாம் 2 ஊசியுமே போட்டுவிட்டேன் சார். நல்லாயிருக்கும். கூட்டம் அதிகம் இல்லாமல் இருக்குது. முதலையெல்லாம் டோக்கன் வாங்கணும், காலையில் நைட்டு 12 மணிக்கு 2 மணிக்கெல்லாம் போய் தூங்கணும். ஆனால் இப்போ அப்படி இல்லை. தமிழ்நாடு அரசு ஒரு மிகப்பெரிய சிறப்பான ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. ஒரே இடத்துல கூட்டம் இல்லாமல் இது போடுறதுனால மக்களுக்கு பிரயோஜனமாக இருக்குது. இது எல்லாருமே இது பயன்படுத்திட்டான்னு சொன்னால் அந்த கொரோனாவை வந்து நம்ம வந்து ஒழிக்கிறதுக்கு தமிழ்நாடு அரசோட நம்மளும் சேர்ந்து ஒரு ஒத்துழைப்பு கொடுக்கறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. நான் கர்ப்பமாக இருக்கேன். எனக்கு வயசு 34. எனக்கு டயராய்டும் இருக்குது. ஆனாலும் டாக்டர் சொன்ன ஆலோசனைப்படி நான் தடுப்பூசி வேக்சின் போட்டுக்கிட்டால் நல்லதுன்னு சொன்னாங்க. அதனால் நான் தடுப்பூசி போட வந்திருக்கேன். எனக்கும் என் குழந்தைக்கும் ஆரோக்கியத்துக்காக நான் வந்திருக்கேன். அதே மாதிரி நீங்களும் எல்லாரும் போட்டுக்கோங்க தடுப்பூசி. திருவண்ணாமலை அருகே தேவனாம்பட்டு கிராமத்தில் தடுப்பூசி செலுத்திக் கொண்டவர்களுக்கு 1 லிட்டர் பெட்ரோல் இலவசமாக வழங்கப்பட்டது. திண்டுக்கல் அருகே செட்டிநாயக்கன்பட்டி கிராமத்தில் தடுப்பூசி போட்டுக் கொண்டவர்களுக்கு 100 ரூபாய் செல்போன் ரீசார்ஜ் கூப்பன், குலுக்கல் முறையில் செல்போன்கள் மற்றும் தங்க நாணயங்கள் வழங்கப்பட்டன. பழனியில் தடுப்பூசி செலுத்திக் கொள்பவர்களுக்கு குலுக்கல் முறையில் மிக்சி, குக்கர், அயன்பாக்ஸ் உள்ளிட்ட பொருட்கள் வழங்கப்படும் என்று பேரூராட்சி அதிகாரிகள் அறிவித்ததால் மக்கள் ஆர்வத்துடன் தடுப்பூசி போட்டுக் கொண்டனர். புதுக்கோட்டை மாவட்டம் களபம் கிராமத்தில் தடுப்பூசி செலுத்திக் கொள்ள வந்த பொதுமக்களை நாட்டுப்புற கலைஞர்கள் பாட்டு பாடியும் கோலாட்டம் ஆடியும் வரவேற்றனர். பட்டுக்கோட்டையில் தடுப்பூசி செலுத்திக் கொண்டவர்களுக்கு சால்வை அணிவித்த நகராட்சி ஊழியர்கள் சந்தனம், குங்குமம், இனிப்பு வழங்கி கௌரவித்தனர். மானாமதுரை அருகே வெள்ளிக்குறிச்சி கிராமத்தில் தடுப்பூசி செலுத்திக் கொண்டவர்களுக்கு சாத்துக்குடி பழங்களும், நாமக்கல் அருகே சேந்தமங்கலத்தில் தடுப்பூசி போட்டுக் கொண்டவர்களுக்கு தலா 5 முட்டைகளும் வழங்கப்பட்டன. சிதம்பரம் அருகே லால்புரத்தில் தடுப்பூசி செலுத்திக் கொண்டவர்களுக்கு சில்வர் பாத்திரங்களும், கடலூர் அருகே பாதிரிக்குப்பத்தில் 200 ரூபாயும் பரிசாக வழங்கப்பட்டன. இதனிடையே தென்காசி மாவட்டம் புளியரை சோதனைச் சாவடியை ஆய்வு செய்த மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு சுப்பிரமணியன் இனி வாரந்தோறும் சிறப்பு தடுப்பூசி முகாம் நடத்தப்படும் என்று தெரிவித்தார். இதனிடையே இரவு 7 மணிக்குள் 20 லட்சம் பேருக்கு தடுப்பூசி போட இலக்கு நிர்ணயம் செய்யப்பட்ட நிலையில் மாலை 4:30 மணிக்கே 21 லட்சம் பேருக்கு தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. ராஜபாளையம் அருகே 1/4 நூற்றாண்டாக மின்சாரம் இன்றி இருளில் தவிக்கும் கிராம மக்கள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். அங்குள்ள கணபதி சுந்தர நாச்சியார்புரம் கிராமத்தில் 200க்கும் மேற்பட்டோர் வசித்து வருகின்றனர். வீடு இருந்தும் மின்சாரம் இல்லாததால் அவர்கள் கடும் இன்னல்களுக்கு ஆளாகியுள்ளனர். விவசாய கூலி தொழிலாளிகள் அதிகம் வசிக்கும் அங்கு கடந்த 25 ஆண்டுகளாக மின் விநியோகம் வழங்கப்படவில்லை என கூறப்படுகிறது. அரிக்கேன் விளக்கு, டார்ச் லைட்கள் உதவியுடன் காலத்தை தள்ளும் அப்பகுதியினர் பாம்பு மற்றும் விஷப்பூச்சிகள் அதிகம் இருப்பதால் இரவு நேரத்தில் வெளியே செல்லவே அச்சமாக உள்ளதாக தெரிவித்தனர். ஊர் பக்கத்தில் இருந்தும் ஒரு கரண்ட் இல்லாமல் 25 வருஷமாக நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டோம். பொம்பளை பிள்ளைகள்லாம் படிக்கிற பிள்ளையே படிக்க முடியல. ஆடு மாடு வச்சுருந்தோம், ஆடு மாடு பாம்பு கடிச்சிருச்சு, அதை பாதுகாக்க முடியல.
எப்படியோ ஒரு ஆள் விடிய விடிய முழிச்சுக்கிட்டு இருக்கிறாப்புல இருக்குது. நைட் நேரத்தில் எப்படி தான் பாம்பு வருதுன்னு தெரியல. வந்துடுது, நாங்களும் பயந்து பயந்து எத்தனை நாளைக்கு வாழை. தனியார் தொண்டு நிறுவனம் சார்பில் நிறுவப்பட்ட 3 சோலார் மின் விளக்குகளில் 1 மட்டுமே உபயோகத்தில் உள்ள நிலையில் மின்சார வசதியும் இல்லாததால் மாணவர்கள் படிக்க முடியாமல் கடும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். நான் பிறந்ததுலேருந்து இங்கே கரண்ட் இல்லை. நாங்கள் படிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கோம். பக்கத்து வீட்டில் தான் போய் படிச்சுட்டு வருவோம். சின்ன வயசாக இருக்கும்போது பக்கத்து வீட்டு போவோம் வருவோம். இப்போ நாங்கள் பெரிய பிள்ளைங்களாக இருக்கோம். நாங்கள் அங்கே போய் படிக்கிறதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்குது. இப்போ படிக்கிறதுக்கு தெரு லைட்டுக்கு போய் படிச்சுட்டு வரோம். இப்போ வேறு ஆன்லைன் கிளாஸ் நடக்குது. ஆன்லைன் கிளாஸ்க்கு அம்மா அப்பா கஷ்டப்பட்டு மொபைல் வாங்கி கொடுத்துட்டாங்க. அதுக்கு சார்ஜ் போடுறதுக்கு கூட எங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. டெய்லி ஒவ்வொருத்தவங்க வீட்டில் கெஞ்சி கெஞ்சி போட்டு வாங்கிட்டு வர்றோம். மெழுகுபர்த்தியின் உதவியுடன் இரவில் காலம் தள்ளும் நிலையில் மின்சாரம் வழங்க வேண்டி அதிகாரிகளிடம் பலமுறை முறையிட்டும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டினர். இந்த விவகாரத்தில் அரசு தலையிட்டு இருளில் வாழும் தங்களுக்கு வெளிச்சம் தர வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். 100 ஆண்டுகளை கடந்தும் எழுச்சியை ஏற்படுத்தக்கூடிய சிந்தனைகளை பாடிய சாதி மத பேதமற்ற பாரதி இன்றைக்கும் தேவைப்படுவதாக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். சென்னை திருவல்லிக்கேணியில் உள்ள மகாகவியின் நினைவில்லத்தில் வானவில் பண்பாட்டு மையம் சார்பில் பாரதியார் நினைவு நாள் 100 ஆண்டு விழா தொடக்க நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. அதில் கலந்து கொள்ள வந்த திரு ஸ்டாலின் அங்குள்ள பாரதியார் சிலைக்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினார். நிகழ்ச்சியில் பாரதியின் வரிகளை 18 மொழிகளில் மொழிபெயர்த்ததற்கான நினைவு பரிசு திரு ஸ்டாலினுக்கு வழங்கப்பட்டது. அணையாத பாரதி சுடரை ஏற்றி வைத்த பின் பேசிய அவர், மகாகவி மறைந்து 100 ஆண்டுகள் ஆனாலும் மக்கள் மனதில் அவரது பாடல்கள் எழுச்சியை ஏற்படுத்தி வருவதாக தெரிவித்தார். பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தால் அடக்க முடியாத சுதந்திர சிந்தனைகளுடன் எந்தவித அடக்குமுறையையும் எதிர்த்த பாரதியார் இன்றைக்கும் தேவைப்படுவதாக திரு ஸ்டாலின் கூறினார். குடும்பமாக இருந்தாலும், சாதியாக இருந்தாலும், மதமாக இருந்தாலும், அரசாக இருந்தாலும், எந்த அடக்குமுறையையும் கேள்வி கேட்டவர் பாரதியார் அவர்கள். அச்சம் தவிர, ஏறுபோல் நட, கொடுமையை எதிர்த்து நில், போர் தொழில் பழகு என்ற அவரது புதிய ஆத்திச்சுவடி வரிகளெல்லாம் எத்தனை 100 ஆண்டுகள் கழித்தும் எழுச்சியும் உணர்ச்சியும் ஏற்படுத்தக்கூடியவை. அவரது சிந்தனைகள் காலங்களை கடந்தும் தேவைப்படுவோம். சாதி ரெண்டொழிய வேறில்லை என்றே தமிழர்கள் சொல்லிய சொல் அமிர்தம் என்போம். இன்றைக்கு பாரதி அதற்காக தேவைப்படுகிறார். ஜாதி 100 சொல்லுவாய் போ 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 என்று விரட்டிய பாரதி இன்றும் தேவைப்படுகிறார். பாரதியை போற்றும் வகையில் அவரது நூல்கள் வெளியீடு, சென்னை அண்ணா 100 ஆண்டு நூலகம், மதுரையில் அமைய உள்ள கலைஞர் நூலகத்தில் பாரதியியல் தனிப்பிரிவு, மாணவர்களுக்கு கவிதை போட்டி நடத்தி பாரதி இளங்கவியர் விருது உள்ளிட்ட அறிவிப்புகளை வெளியிட்டதாக திரு ஸ்டாலின் தெரிவித்தார். பாரதியின் செப்பு மொழி 18 உடையாள் என்ற பாடலை 18 மொழிகளில் ஒலிக்கும் இசைப்பிழையை வெளியிட்டு பேசிய மத்திய இணையமைச்சர் திரு அர்ஜுன் ராம் மெக்வால் பேசுகையில் முதலமைச்சரை அண்ணா என்று அழைத்ததுடன் பாரதியின் பாடல் வரிகளையும் பாடினார். வணக்கம். ஆனரபிள் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு ஸ்ரீ எம் கே ஸ்டாலின் அண்ணா, வந்தே மாதரம் என்போம், எங்கள் மாலின் தாய் வங்குணம் என்போம், வந்தே மாத்திரம், வந்தே மாத்திரம், வந்தே மாத்திரம். அமைச்சர்கள் திரு பொன்முடி, திரு சேகர் பாபு, பாரதியாரின் 7 பேரன் திரு நிரஞ்சன் பாரதி உள்ளிட்ட ஏராளமானோர் விழாவில் கலந்து கொண்டனர். ஏராளமான சிறுவர்கள் பாரதி வேடமணிந்து வந்திருந்த இந்த விழாவில் கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றன. இனி வருவது செய்தி துளிகள். கொரோனா காலத்தில் பல படிப்பினைகள் கிடைத்துள்ளதாக குடியரசு துணைத் தலைவர் திரு வெங்கையா நாயுடு தெரிவித்துள்ளார். புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் 7,67,00,000 ரூபாய் செலவில் அமைக்கப்பட்டுள்ள சூரிய ஒளி மின்திட்டத்தை தொடங்கி வைத்த அவர், இயற்கையாக காற்று மற்றும் சூரிய ஒளி வரும் வகையில் புதிய கட்டடங்களின் கட்டமைப்பு அவசியமாவதாக கூறினார். ஆந்திர மாநிலம் குத்தி நகரில் விநாயகர் சிலை வைக்கப்பட்டுள்ள மண்டபம் முன்பு நடனமாடிய இளைஞர் குல்லப்பா மாரடைப்பால் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. தமிழக அரசு அமல்படுத்தியுள்ள அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம் திட்டத்தை மத்திய சமூக நீதித்துறை இணையமைச்சர் திரு ராம்தாஸ் அத்வாலே வரவேற்றுள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்பது தம்முடைய நிலைப்பாடு என்றும், ஆனால் இதுகுறித்து பிரதமர் தான் முடிவெடுக்க வேண்டும் என்றும் கூறினார். அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம் திட்டத்தின் கீழ் ஸ்ரீரங்கம் கோவிலில் காலி பணியிடங்கள் விரைவில் நிரப்பப்படும் என்று அறநிலையத்துறை அமைச்சர் திரு சேகர் பாபு தெரிவித்துள்ளார். சென்னை புரசவாக்கத்தில் கொரோனா தடுப்பூசி முகாமை தொடங்கி வைத்த அவர், திருத்தணி, சமயபுரம், திருச்செந்தூர் ஆகிய கோயில்களில் முழுநேர அன்னதான திட்டம் வரும் 17ஆம் தேதி தொடங்கப்படும் என்றும் கூறினார். போலி கணக்குகளை உருவாக்கி தொழிலாளர்களின் வருங்கால வைப்பு நிதியில் 2,70,00,000 ரூபாய் மோசடி செய்ததாக சென்னை மண்டல உதவி ஆணையர் விஜய் ஜார்பே, கோவை மண்டல உதவி ஆணையர் உத்தம் தாக்கரே உள்ளிட்ட 3 பேரை சிபிஐ அதிகாரிகள் கைது செய்துள்ளனர். ஊரடங்கால் வேலை இழந்த புலம்பெயர்ந்த தொழிலாளர்களின் வருங்கால வைப்பு நிதியில் மோசடி செய்ததாக இவர்கள் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது.
கோபி அருகே காசிப்பாளையத்தில் அறுவடைக்கு தயாராக இருந்த 100 ஏக்கர் நெற்பயிர்களை காட்டுப்பன்றிகள் சேதப்படுத்தியதால் விவசாயிகள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். கூட்டம் கூட்டமாக வரும் பன்றிகளை விரட்ட முடியவில்லை என்று அவர்கள் தெரிவித்தனர். காட்டுப்பன்றிகளை கட்டுப்படுத்துவது குறித்து பலமுறை புகார் அளித்தும் வனத்துறையினர் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று விவசாயிகள் குற்றம் சாட்டினர். பட்டுக்கோட்டை அருகே நெம்மேலி கிராமத்தில் அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் உலக நன்மை வேண்டி 108 பசுக்கள் வைத்து கோ பூஜை நடைபெற்றது. கருணாவில் இருந்து மக்கள் அடியோடு விடுபட வேண்டும் என்றும் பூஜையில் வேண்டுதல் செய்யப்பட்டது. திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரம் அருகே ராகவ நாயக்கன் பட்டியில் 1000 ஆண்டுகள் பழமையான சாத்தாரப்பன் கோயிலில் மழை வேண்டி சிறப்பு பூஜை நடைபெற்றது. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியில் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் அமைந்துள்ள மூலஸ்தானத்தில் சிலை இல்லாத முத்தாலம்மன் கோயில் கும்பாபிஷேகம் விமரிசையாக நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டனர். சென்னையில் இன்று ஆபரணத்தங்க விலை மாற்றமின்றி சவரன் 35,520 ரூபாயாகவும் 1 கிராம் 4,440 ரூபாயாகவும் உள்ளது. வெள்ளி விலை 1 கிராம் 68 ரூபாயாக உள்ளது. அமெரிக்க ஓபன் டென்னிஸ் மகளிர் ஒற்றையர் போட்டியில் 18 வயது இங்கிலாந்து வீராங்கனை எம்ஆர் ராடுகானு பட்டம் வென்றுள்ளார். 19 வயது கனடா வீராங்கனை மேலா பெர்னாண்டஸை 6-4, 6-3 என்ற நேர்செட்களில் அவர் வீழ்த்தினார். கிராண்ட்ஸ்லாம் போட்டிகளில் 44 ஆண்டுகளுக்கு பிறகு இங்கிலாந்து வீராங்கனை ஒருவர் வெற்றி பெற்றிருப்பது குறிப்பிடத்தக்கது. மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். ஊசியில்லா கொரோனா தடுப்பூசியான ஜைகோவ் டி மருந்து அடுத்த மாதம் இந்தியாவில் அறிமுகமாக உள்ளது. நாடு முழுவதும் நீட் தேர்வு இன்று நடைபெற்ற நிலையில் தமிழக மாணவர்கள் நீட் தேர்விலிருந்து நிரந்தர விலக்கு பெறுவதற்கான மசோதா சட்டப்பேரவையில் நாளை நிறைவேறும் என்று முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் தொடக்க மற்றும் நடுநிலை பள்ளிகளை திறப்பது குறித்து வரும் 15ஆம் தேதி அரசுக்கு அறிக்கை அளிக்க உள்ளதாக அமைச்சர் மகேஷ் பொய்யாமொழி கூறியுள்ளார். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் காலை 7:30 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சன் நியூஸ் தொலைக்காட்சியை பாருங்கள். வணக்கம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.